நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chicken பரட்டல். அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். chicken பரட்டலுக்கு 1 கிலோ chicken எடுத்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல சிக்கனையும் வெங்காயத்தையும் சேர்க்கணும். ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திருக்கிறேன். சிக்கன் பிரட்டலுக்கு தேவையான மசாலா சேர்ப்போம். 2.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் ரவுண்டா கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்க்கணும். மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், மல்லி பொடி 2 டீஸ்பூன். மிளகாய் பொடி எவ்வளவு எடுக்கிறோமோ அளவு அதே அளவு தான் மல்லி பொடியும் சேர்க்கணும். சோம்பு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 லெமனை புளிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் வந்து சிக்கனுக்கு ஆட் பண்ணால் சிக்கன் நல்லா டேஸ்டாக இருக்கும். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இனி சிக்கனை மேக்னேட் பண்ணணும். கை வச்சு தான் மேக்னேட் பண்ண முடியும். நல்லா கை வச்சு தான் மேக்னேட் பண்ணணும். அப்போ தான் இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் கையிலே மேக்னேட் பண்ணால் தான் அந்த ஜூஸ் எல்லாம் சேர்ந்து சிக்கனோட நல்லா இருக்கும். மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வைக்கணும் சிக்கனை. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊறட்டும். சிக்கன் நல்லா ஊறின பிறகு சிக்கன் பரட்டல் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். கடாய் சூடாயிட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்க்கிறேன். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்க்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை ஆகி மணம் வந்துட்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு பெரிய வெங்காயம் இதை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு எல்லாம் எப்படி வெங்காயம் நல்லா வதக்கி எடுப்போமோ அதே போல் வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்ல பெரிய வெங்காயம்னா 1/2 சைஸ் அளவு வெங்காயம் எடுத்தால் போதும். இது நான் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து சேர்க்கணும். சிக்கனை நல்லா வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்து கூட நல்லா பிரட்டி விடணும். சிக்கனை நல்லா பிரட்டின பிறகு தீயை நல்லா கூட்டி வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மூடியை ஓப்பன் பண்ணோடனே சிக்கனை பிரட்டி விடணும். சிக்கனை ஏன் மூடி போட்டு வேக விடுறோம்னா சிக்கன் வேகும் போது அதில் தண்ணி இருக்கும். அதனால தான் தீயை வந்து கூட்டி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடணும்னு சொன்னேன். திரும்பவும் 2-3 டைம் இதே போல் மூடி போட்டு வேக விட்டு எடுக்கணும். சிக்கன் கிரேவினா தண்ணி அதிகமாக கொஞ்சம் சேர்த்து வேக விடணும். இது சிக்கன் பிரட்டல், அதனால 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்க்கணும். நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது சிக்கன்லேயும் தண்ணி வரும். 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா பிரட்டி விடணும் சிக்கனை. தீயை மீடியமாக வைத்து சிக்கனை வேக விடணும். அடிக்கடி மூடி ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும் சிக்கனை, இல்லைனா சிக்கன் அடி பிடிச்சிடும். சிக்கனை நல்லா கிளறி கொடுத்த பிறகு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் தீயில் வச்சு சிக்கனை நல்லா வேக விடணும். சிக்கன் நல்லா வேகும் போது அந்த மசாலையோடு மிக்ஸ் ஆகி நல்லா வேகும் போது சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கனை கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா சிக்கன் அடி பிடிச்சிடும். சிக்கன் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நல்ல மணமாக இருக்குது. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையே தூவி ஃபினிஷ் பண்ணால் சிக்கன் பரட்டல் ரெடி. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங் சேனல். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் சந்திப்போம். நன்றி.